பாரதி கரகம் பிடிச்சவளுக்கு பாரதியின் பேர், கழுதைக்கு பேர் முத்துமாலை. என்ன கன்றா விடாது. நான் காதலிச்சா அவளுக்கு என்ன வந்துச்சு? ரெண்டு ஊருக்கு இடையில கலவரத்தை முட்டா முடமாட்டான்னு நினைக்கிறேன். ரெண்டு கடையில என் காதல் சிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகுது. ஏ பழனியாண்டவா, என்ன காப்பாத்துறாப்பா. சை, இப்படி குட்டிச்சாத்தா மாதிரி இருந்துட்டு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ற அன்னைக்கிளியை பார்க்க விடாம இப்படி புலம்பு வச்சுட்டாலே, வாழ்க்கையே ஒரு மாய. சரியாத்தான் சொன்னாய் மகனே. யார் அணியே? பயப்படாத மகனே, நான் சிங்கானல்லூர் சித்தன். கூடு விட்டு கூடு வாய்வேன், செங்கல்ல கூட தங்க கட்டியா மாத்துவேன். அப்போ சாமியாரா இருக்கிறத தவிர எல்லா வேலையும் செய்வீங்க? இப்படித்தான் இருக்கோனு, இதான் சாமியாருக்கு அழகு. மகனே, நாத்தியம் பேசுனா உமக்குத்தான் நஷ்டம், ஆத்தியம் பேசுனா அதிர்ஷ்டம், அதுக்கு மேல உன் இஷ்டம். ரொம்ப கஷ்டம். இன்னார் வரைக்கும் நீ புலம்புனத கேட்டுக்கிட்டு தான் இருந்த. இப்படி ஒட்டு கேக்குறது சித்தர்களுக்கு அழகா? என்ற விஷயத்த கேட்டீங்கன்னா உன்ற விஷயம் ஒண்ணுமே இல்ல. எதையும் புரியும்படி சொல்லணும் சாமி. சொல்ற என்ற அப்ப என்ற கூட அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தான், அவன் செத்து போயிட்டான். அடுத்து என்ற அம்மாட்ட பேசுன, அல்ப ஐசுல போயிட்டா. அப்புறம் என்ற கூட பிறந்த ஒரு தீ இருந்தா, அவ கூட அரை மணி நேரம் பேசிட்டு இருந்த, அவளும் போய் சேர்ந்துட்டா பாவம். என்ற சோடி கூட பேசிட்டு இருந்த, அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. நெசமா தான் சொல்றீங்களா? நானே போய் சொல்றேன், ஊர் ஊரா பேசிட்டு வரணும்ல, எல்லாரும் செத்துட்டுதான் இருக்கிறாங்க. கொலகார பாவி, இப்ப இவ்வளத்துக்கு எனக்கு வந்த? உன்ற கூட சித்த நேரம் பேசி போட்டு போலான்னு வந்த. வாழ்க்கையே மாயை. கும்பிடுறனு கம்மணி, எப்படிங்க நடிப்பு? நல்லா தான் இருந்துச்சு. என்னங்க மணி 50 பைசா குடுக்கறீங்க? ஏய், ஆட்டை கடத்துனதுக்கு 50 பைசா தான் கொடுத்தோம், இதுக்கு 50 பைசா தான் கொடுக்க முடியும். போய் கம்பர்கிட்ட தேன் மிட்டாய் வாங்கி தின்னு. நிறைய நடிச்சிருக்கிறேங்க மணி. அன்னைக்கு கண்ணமாக்கு சூனிய வைக்கிறேன்னு 1000 ரூபாய் கோழி ஏமாத்தினால, அதுக்கே நீ இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. வாழ்க்கையே மாயை. அடுத்த ஊருக்கு தாவிர வேண்டியதுதான்.